வணக்கம். இறங்கி அடிக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டென தமிழக பயணத்தை ரத்து செய்த அமித்ஷா அதிர்ச்சியில் பாஜக. இதை பத்தின முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். வரும் 19ஆம் தேதி அன்று தமிழ்நாட்டில் லோக்சபா தேர்தல் நடைபெறுகிறது. அதன்படி தமிழ்நாட்டில் மொத்தமுள்ள 39 தொகுதிகளில் 19 தொகுதிகளில் பாஜக போட்டியிடுகிறது. மீதமுள்ள 20 தொகுதிகள் பாஜகவின் கூட்டணி கட்சிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் பாமகவிற்கு 10 இடங்கள், ஜி கே வாசனின் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு 3 இடங்கள், டி டி வி தினகரனின் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு 2 இடங்கள் வழங்கப்பட்டுள்ளது. இதை தவிர முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அணி, பெரம்பலூர் எம்பி பார்வேந்தரின் ஐஜேகே, ஏசி சண்முகத்தின் புதிய நிதி கட்சி, ஜான் பண்டினின் கட்சி, தேவநாதன் யாதவின் இமா காமுக ஆகியோருக்கு தலா ஓரிடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. இந்நிலையில்தான் தமிழகத்தில் பாஜக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் மோடி அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டார். இதன் தொடர்ச்சியாக தமிழகத்தில் பாஜக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பிரச்சாரம் செய்ய உள்ளதாக அறிவிக்கப்பட்டது. அதன்படி நாளை மற்றும் நாளை மறுநாள் என 2 நாட்கள் தமிழகத்தில் அமித்ஷா அவர்கள் பிரச்சாரம் செய்வதாக கூறப்பட்டது. அதாவது நாளைய தினம் மதுரை, தேனி, சிவகங்கையில் அமித்ஷா அவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளதாகவும், நாளை மறுநாள் கன்னியாகுமரியில் பாஜக வேட்பாளரான முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனை ஆதரித்து பிரச்சாரம் செய்வதாகவும் அறிவிக்கப்பட்டது. அந்த வகையில் இதற்கான ஏற்பாடுகளை பாஜகவினர் தீவிரமாக செய்து வந்தனர். இந்த நிலையில்தான் திடீரென அமித்ஷாவின் 2 நாள் தமிழக சுற்றுப்பயணம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. தவிர்க்க முடியாத காரணங்களால் அவரது பிரச்சாரம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதன் மூலம் நாளை தமிழகம் வரவிருந்த அமித்ஷாவின் பிரச்சார திட்டங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இது தமிழக பாஜக தலைவர்கள் மற்றும் பாஜகவினருக்கு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கிடையே மற்றொரு புறம் தமிழகம் முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சற்றும் ஓய்வில்லாமல் திமுகவின் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக தினமும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசி வருகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். இந்த பொதுக்கூட்டங்களில் லட்சக்கணக்கான பொதுமக்கள் கூடி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் திமுகவிற்கும் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் அடுத்த வாரம் தமிழ்நாடு வரும் பிரதமர் மோடி அவர்கள் 4 நாட்கள் தமிழ்நாட்டில் தங்கியிருந்து பிரச்சாரம் மேற்கொள்கிறார். அதற்கு முன்னதாக அமித்ஷா அவர்கள் 2 நாள் சுற்றுப்பயணமாக தமிழகத்திற்கு வருகை புரிந்து பிரச்சாரம் மேற்கொள்வதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் திடீரென அவரது பயணம் ரத்தாகியிருப்பது தமிழக பாஜகவினருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஒருபுறம் திமுக சார்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உட்பட பல்வேறு அமைச்சர்களும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் நாளை தினம் 2 நாள் சுற்றுப்பயணமாக பாஜக சார்பாக பிரச்சாரத்தில் ஈடுபட இருந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களது பயணம் திடீரென ரத்து செய்யப்பட்டுள்ள இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க மக்க மாண்டல குறிப்பிடுங்க.